ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஒரு இடத்த வரைக்கும் தான் ஜீப் வந்து ஆஃப் ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம நடந்து தான் உள்ளே போகணும். ஸோ ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வழியாக நடந்து வந்துகிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. அண்ட் அப்படியே பாருங்களேன் இந்த வியூ. ஹலோ கைஸ், சலாம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஆர் இன் வாகமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ராங் டர்ன் கிளப், பிகாஸ் அவங்க தான் வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ராப்பர்ட்டி கைஸ். பார்த்தீங்கன்னா ஜீப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜீப்பில்தான் போகிறோம். நைட்டு 12 மணி ஆச்சு கிட்டத்தட்ட. அண்ட் வாங்க உள்ளே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நைட்டு காமி, இல்லாட்டி காலையில் அவங்க நான் மீட் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப நாக்கு ரொம்ப லோர் ஆகுது. லெட்ஸ்கோ, போமா, எல்லாம் ஏறிட்டீங்களா? உயிர் ஓட்டிருக்கீங்களா? எல்லாம் வாங்க 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 வாங்க, எல்லாம் வாங்க. ராஜ், என்ஜாய்டுதான் ரைடா? பட் ஸ்டொமக் தான் வந்து கலக்கி விட்டு பார்த்து பார்த்து. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓட்டிட்டு மாஸ்டர் இருந்துச்சு. வாங்கப்போ. அண்ட் அதே மாதிரி தான் ப்ரோ. ப்ரோ இன்னும் இன்டர்வியூ தெரியல ப்ரோ, சொல்லிடுமா? ஸோ நம்ம கம்பெனி பேர் என்னன்னா ராங் டைம் கிளப். ஸோ 3 to 4 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து டூபர் பாஸ்ட்டை பேசி இப்போ தான் மீட் பண்ணி ஃபஸ்ட் ஈவெண்ட் அவரோட. ஸோ நீ வீட்டில் பார்ப்பீங்க, நீ பாக்கி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நேற்று ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு. முதல்ல 6 மணிக்கு வரோன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு வந்துட்டார். அது வரைக்கும் நாங்கள் காத்திருந்தார் சொதட்டு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போகலாமா உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு? ப்ராப்பர்ட்டிங்கிறாரு, நான் ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்க போகிறேன். வாங்க போவோம்.
ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஒரு இடத்த வரைக்கும் தான் ஜீப் வந்து ஆஃப் ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம நடந்து தான் உள்ளே போகணும். ஸோ நடந்து போகிற பாதை வேறு லெவலில் இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி தான் பைலட் வரப்பில், என்னப்பா ஓட்டுனா இருப்பில், அப்போ நம்மளால சாதாரண ஆட்கள் நாங்கள் கண்டிப்பாக ஓட்ட முடியாது, அள்ளு விட்டுரும். இது நடந்து போகிற இடம் செம்மையாக இருக்குது. அப்போ ரெண்டு இதுவும் ரெண்டு சைடும் புல்லா நடுவில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நைஸ். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. அண்ட் அப்படியே பாருங்களேன் இந்த வியூ, அப்படியே அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா. இந்த வழியாக திரும்பி நாங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம், வேறு லெவல் வியூ. ஹே கைஸ், அதே மாதிரி ஆக்சுவலாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நேற்று நைட்டு 12 மணிக்கே வந்துட்டீங்கல்ல, இப்போ ஏன் ப்ராப்பர்ட்டிக்கு போகிறீங்க, ஏன் இப்போ லேட்டாக போகிறீங்க, இப்போ நைட்டு இங்கே தங்குனீங்க அப்படின்லாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் நைட் 2 நாள் தங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று நைட்டும் சரி, இன்றைக்கு நைட்டும் சரி, கேம்ப் ஸ்டே மாதிரி. பட் நேற்று வந்து நாங்கள் ரொம்ப லேட்டு, பாவம் அந்த மனுஷன் ரொம்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறனால ஃபாரஸ்ட் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது ப்ரோ அப்படின்ட்டாரு. அதனால் இவங்களோட பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ தட் அங்கே தான் நாங்கள் நைட்டு காட்டேஜில் தங்கணும். ஸோ தான் வந்து நான் வீடியோ எடுக்கல. ஸோ தட் ஏன்னா இதை காமிச்சிருவோம் உங்களுக்கு அப்படின்னு டேரெக்டாக அப்படியே அந்த ஜீப்லேருந்து அப்படியே இந்த சீனுக்கு உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டுருக்கேன், வேறு லெவல் வியூவோடு போயிட்டுருக்கோம். ஆஃப் ரோடிங்கும் சூப்பர். இந்த அதே மாதிரி ராங் டர்ன் கிளப் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். மூணாராக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், இந்த மாதிரி வயநாடு எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ரேட்ஸில் வந்து பண்ணி தருவாங்க. நான் அவட்ட கேட்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவார்னு. அண்ட் பாப்பா அவங்களோட ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா கன்சிடர் இன்றைக்கி பண்ணுறாங்களாம். ஸோ தட் அவங்க ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துட்டு Let's see how the things they are doing. And பார்க்கலாம். ஓகேவா, போகிற வழி பக்காவாக இருக்குது, பங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். தூங்கி எந்திரிச்சாலும் கொஞ்சம் டயர்டில் பேசிகிட்டு இருக்கேன், யாரும் ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவேன். ஆஃப் ரோடிங் பின்னி எடுத்துட்டாங்கப்பா. அப்பா ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஆசமான ஒரு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ வர வழி. ஆஃப் ரோடு நல்லா இருந்துச்சு, நடந்து வந்த பாதையும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ தட் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் உள்ளே போய் பார்க்கணும், பிரதர்கிட்ட கேட்போம் என்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 17 ஏக்கருக்கு வந்து உள்ள நடுவில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் தோட்டம். அது முன்னாடி வந்து இந்த ஏலக்காய் தோட்டத்தை ஒரு ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு ஸ்மோக் ரூம் ஓகே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபியூச்சரில் வந்து ஒரு டூரிஸம்க்காக நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம அதை ஃபுல்லாக மாற்றிட்டோம். இது ஆக்சுவலாக இது ஒரு டார்மெண்ட்ரி, இதிலே நமக்கு வந்து அட்டாச்சு ஒரு ரூம் இருக்குது, அது இல்லாமல் ஒரு அடிஷனல் ஒரு பாத்ரூம் இருக்குது. மொத்தம் இதிலே வந்து 4 டாய்லெட்ஸ் இருக்குது. ஸோ இதோட இந்த ஏரியாவோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி நம்ம அல்கஹாலோ ட்ரக்கோ அது மாதிரி எதுவுமே இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நேச்சர் கூட வந்துட்டு ஃபுல்லாக நேச்சரை என்ஜாய் பண்ணுறது, கலந்துட்டு போயிடலாம், கலக்கலாம், பீஸ்ஃபுல்லாக, ஒரு சத்தம் கிடையாது, அம்மே பின் ட்ராப்பாக இருக்கு. அது போக கேம்பர் இருக்குல்ல ப்ரோ, கேம்ப் ஸ்டே. ஸோ கேம்போட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 3 கேம்ப் ஸ்பாட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். ஸோ வந்து நம்ம அரௌண்ட் வந்து 150 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ண வைக்கலாம், செப்பரேட் செப்பரேட்டாக பண்ண வைக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேர் எங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு இடத்த பார்த்து நீங்கள் அங்கே 10 பேருக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம 16 ஏக்கர் இருக்கிறப்ப இங்கே வேணால் போடலாம்ல. ஸோ இன்னொரு மெயின் ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டே மட்டும் கிடையாது, இங்கே வர ட்ரெக்கிங் தான். ஸோ இங்கே ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால் ட்ரக் இருக்குது, அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீம் ட்ரக் இருக்குது, அது இல்லாமல் ஒரு ரெயின் ஃபால்ஸ் ட்ரக் இருக்குது, அப்புறம் சன்ரைஸ்க்கும் ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்து கூட்டு போவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக அந்த வந்து பேக்கேஜ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று ப்ரோ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்து வருவாங்க. ஓகே, நல்லா பார்த்து பண்ணுவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வந்து டூபர் பாஸ் வந்து பேர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எங்கே என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் எப்பயுமே வாங்கி கொடுப்பேன். ஸோ தான் பார்த்தீங்கன்னா ராங் டர்ன் பேஜை வந்து கிளப் ராங் டர்ன் கிளப் பேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அண்ட் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டின்னு மட்டும் கிடையாது, கொடைக்கானலில் கூட நீங்கள் ஈவெண்ட்ஸ் பண்ணுவீங்க, மூணாறில் ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க, வேற இருக்கு, ஓ மணாலி ஸ்பிட்டி வேலி எல்லாம் பண்ணுறீங்க. ஆமாம், மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்க சவுத்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்த்தில் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம், நார்த் ஈஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அடுத்த ஈவெண்ட் நார்த் ஈஸ்ட்டு நம்ம போகலாம், மாஸ் பண்ணுறோம், பார்ப்போம் அங்கே. சரி, இப்போ நல்லாயிருக்கு, இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்க, பார்த்து போனாங்க அவ்வளோ. கண்டிப்பாக ஓகேவா? ஓகே கைஸ், இன்னுமே கேம்புக்கு போகிறோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே தான். ஸோ சாப்பிட்டுட்டு கேம்புக்கு போய் இப்போ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, நல்லா இருக்கும் வாட்டர் ஃபால்ஸ், சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறப்ப. ஸோ பார்க்கலாம், வச்சுக்கோ.
சரி பாப்போம். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். பாய்ஸ் டீ இஸ் ரெடி. காட்டுக்குள்ளேயும் பசிக்குது, முத வழியாக சாப்பிட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம். நடுவில் வச்சு இப்படி ரோலிங்க போட்டு அடிச்சா சாரே. அடி போலீஸ் சாரே.